ரகனா, பாப்பு கவனிமா, ஒரு கணத்தின் ஆதியன். இப்ப நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா, ஆதியன்னை பத்தி படிக்க போறோம். ஆதி என்னன்னா என்ன அப்படின்றது தெரியணும். ஆதி என்ன பத்தி படிக்கணும் அப்படின்னா, முத அந்த கணம் வந்து என்ன விதமான கணம், எந்த வகையான கணம்னு கணமா இருக்கணும்ன்றது தெரியணும். ஒரு கணம் முடிவுறு கணம் எனில், அப்ப ஆதி என்ன படிக்கணும்னா உனக்கு எதை பத்தி தெரியணும், முடிவுறு கணத்தை பத்தி தெரியணும். புரியுதா? எப்படி முடிவுறு கணம்னா என்ன? அது உறுப்புகளினுடைய எண்ணிக்கை. புரியுதா? ஒரு கணம் கொடுத்துருக்குறாங்க, இப்ப ஏ பி சி டி. புரியுதா? இப்ப இங்க ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஏ ஈக்குவல்டி இப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப இத வந்து நான் முடிவுறு கணம்ன்ற, ஏன் முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகள் உள்ளது. புரியுதாடாக்கண்ணா? அப்ப முடிவுறு கணம்னா என்னது? கணத்தில் உள்ள உறுப்புகளினுடைய எண்ணிக்கைய ஒன்னால எண்ண முடியும், அதுதான். ஏன் முடிவுறு கணம்னு சொல்றாங்கன்றது புரியுதா? இந்த எண்ணுதல் அப்படின்றது இங்க நடைபெறும், முடிவுறா கணத்துல அது நடைபெறாது, போய்கிட்டே இருக்கும். புரியுதா? முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்ட கணம் முடிவுறு கணம். முடிவுறு கணம்னா என்ன வரையறைன்றது இப்ப இதுலயும் தெரிஞ்சிருதா? முடிவுறு எண்ணிக்கையில், புரியுதா? முடிவுறுது எண்ணக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கை இருக்குது. அதுல இவ்வளவு விளக்கம் இதுல கொடுக்குறேன்னு நினைக்க வேணாங்கன்னு புரிஞ்சுக்கோ, ஏன் அப்படி சொல்றேன்றது அது வரையறை வரும்போது தெரியும். அதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை அறிந்து கொள்வது பயனுள்ளதாகும். அப்ப முடிவுறு கணத்துல எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு எண்ணினோம்னா அதுதான் ஆதியன். இங்க பாருங்க, அழகா கொடுத்துட்டாங்க. ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதியன் எனப்படும். அப்ப இங்க நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, உறுப்புகளின் எண்ணிக்கை. இதுதாண்டி கண்ணு என்னடாக்கண்ணா, உறுப்புகளின் எண்ணிக்கை ஆதி என் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா, உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கை வந்தாலே என்ன வந்துடும் உனக்கு? முடிவுறு கணம்னு வந்துடும். புரிஞ்சுதா? அதான் சொன்ன, எண்ணக்கூடிய அளவு உறுப்புகளை கொண்டதுதான் முடிவுறு கணம். புரியுதா? வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன முடியும், முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன முடியும். ரைட்டா கண்ணா? அதனாலதான் உறுப்புகளின் ஆதி என் அப்படின்னு ஒன்னு என்னடா நான் சொல்லுவேன், சொல்லு. ஆதி என் அப்படின்னா உறுப்புகளின் எண்ணிக்கை. எதில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை? முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்ப வரையறை எப்ப கேட்டாலும் சொல்லலாமா, ஒரு முடிவுறு கணத்தில். அதுல இன்னொன்னு சேர்த்துக்கணும், ஒரு என கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கணம், ஒரு கணம், ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி என் எனப்படும். இதை எப்படி குறிப்போம் அப்படின்னா, என்ஆஃப்ஏ அப்படின்னு குறிப்போம். இதை எப்படி நான் குறிப்போம், என்ஆஃப்ஏ அப்படின்னு குறிப்போம். எப்படி குறிப்போம், என்ஆஃப்ஏ. இந்த ஏ அப்படின்றது என்னன்னா கணத்தினுடைய பெயர். ஏ அப்படின்றது என்ன? அது கணத்தினுடைய பெயர். இப்ப ஏ கணம்னா என்ஆஃப்ஏ. இதுல எத்தனை உறுப்புகள் இருக்குது? ஒன்னு ரெண்டு மூணு நாலு. அப்ப என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு நாலு. ஏ என்ற கணத்தின் ஆதி எண் என்ன அப்படின்னு கேட்டா உடனே என்னன்னு எழுதணும், என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு நாலு எழுதணும். சப்போஸ் இந்த கணத்துக்கு பீன் பேர் கொடுக்குறேன், இந்த கணத்துக்கு என்னடா கணம் கொடுக்குறேன், பீன் கொடுக்குறேன். அப்ப இங்க என்னவா மாறும், N of B அப்படின்னு மாறும். புரியுதாடிக்கணும் என்னான்னு மாறும், N of B equal to 4 மாறும். இப்ப பாருங்க எடுத்துக்காட்டு 1.3. இப்ப இந்த எடுத்துக்காட்டு செய்யணும்னா முதல் இது தெரிஞ்சிருக்கணும். இப்ப சொல்லுவீங்களா வரையறை என்னன்னு, ஆதி என்னன்னா என்ன? ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் எனப்படும். வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப முடியலையா? உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கை எங்க கண்டுபிடிப்பா? முடிவுறு கணத்துல கண்டுபிடிப்பா? முடிவுறா கணத்துல கண்டுபிடியா? முடிவுறு கணத்துல. எத்தனை முடிவுறு கணம்? ஒண்ணு. அப்ப ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் ஆதி எண் எனப்படும். புரியுதா? ரைட். இப்ப எடுத்துக்காட்டு 1.3 வாங்க. ஏ ஈக்குவல் டு எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்றத பாருங்க, எண்ணணும். என்னென்ன உறுப்பு இருக்குதுன்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, எத்தனை உறுப்புகள் உள்ளன. இப்ப என்ற நான் இங்க இருக்கிற நம்பரை சொல்லலடிக்கன்னு என்ற, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு. புரியுதா? அப்ப கணம் ஏயில் எட்டு உறுப்புகள் இருப்பதால் என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு என்னது? எட்டு. இதுதான் ஆன்சர். நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? நான் இப்ப என்ன பண்ணேன், நான் எண்ணினேன் உறுப்புகளை, எண்ணினேன் எண்ணிக்கை, உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு எழுதுறதா இது, வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் எழுதலைனா கூட பரவாயில்லடி, மெயிலு எதை எழுதணும், என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு எட்டு. புரியுதா? என்ஆஃப்ஏ ஈக்குவல் டு எட்டு அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா மார்க் எண்ணிட்டு இங்க எழுதிட வேண்டியதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி,
இப்ப சிந்தனை களம்னு கொடுத்துருக்காங்கடா கண்ணா. இப்ப இந்த ஆதி என்ன படிச்சதுனால இப்ப இது வருது, என்ன பண்ணலாம்? இப்ப நல்லா கவனி எல்லாரும், ஒண்ணு ரெண்டு. இப்ப என்னதானே சொன்னாங்க மிஸ், என்னதானே நான் சொன்னேன். அப்ப என்ன, ஒண்ணு ரெண்டு மூணு. இதுக்கு ஒரு சிலர் கண்ணா புத்திசாலித்தனமா எண்ணிடுறீங்க, என்னது நாளையும் ரெண்டையும் அடைப்பு குறிக்குள்ள இருக்கிறதுனால இதை ஒரே உறுப்பா வச்சுக்கிறேன். அடுத்த என்ன சொல்றீங்க, மூணு. அடுத்தது இது ஃபுல்லா நாலு அஞ்சு ரைட்டா. அடுத்தது என்னது ஆறு ஏழு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரைட்டா, இப்படி சொல்றீங்க. சரி ஏழுன்னு எழுதுனா இது ரைட்டா? இப்ப அப்படிதான் நான் என்னன்ன, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. ஆனா இது நான் தப்புன்ற ஏன்றது இப்ப நீங்க குறிப்புல கொடுத்துருக்காங்க, அதுக்குதான் புக்கை படிக்கணும்ன்றது. ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும். அழகா கொடுத்துட்டாங்க, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும். இங்க பாருங்க, இந்த பிபின்றது எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க, ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, அடுத்தது இங்க கொடுத்துருக்காங்க, புரியுதா? அந்த உறுப்பினை இங்க கவனி இந்த நிபந்தனை. அடுத்தது, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் வெவ்வேறு வகையில் வரிசைப்படுத்தப்பட்டு பட்டியலிடப்பட்டாலும் கணம் மாறாது. அப்ப இத வந்து நம்ம வேற மாதிரியும் எழுதலாம், நல்லா கவனிங்க. இதே கணத்தை நம்ம வேற மாதிரியும் எழுதலாம், ஒண்ணு பி, அடுத்து என்ன எழுதுறா நாலு கமா ரெண்டு, அடுத்து என்ன எழுதிக்கிறேன் பி, அடுத்து என்ன எழுதிக்கிறேன் எக்ஸ் ஒய் இசட், அடுத்தது என்ன எழுதிக்கிறேன் டி, அடுத்து என்ன எழுதிக்கிறேன் டி ரைட்டாடாக. நான் இப்படி எழுதிக்கலாம், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படி எழுதிக்கலாம். ஆனா இடம் மாத்தி எழுதலான்றாங்க, இடத்தை மாத்தி எழுதலாம் ரைட்டா. இரு தொகுப்புகளும் ஒன்றே, ரெண்டுமே என்ன, அது ஒண்ணுதான். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு முடிவுரா, ஒன்னு மூணு ரெண்டு இடம் மாறுது. ஆனா என்னது இது, இது முடிவுரா கணமா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்க முடிவுரு கணமா இருக்குது. ஒரே இரு தொகுப்புகளும் ஒன்றே, கணத்தில் பாருங்க, கணத்தில் ஒரு பொருள் உறுப்பாக உள்ளதா இல்லையா என்பதை மட்டுமே நாம் அறிய வேண்டி உள்ளதால், ஒரு கணத்தில் ஒரு பொருள் உறுப்பாக உள்ளதா இல்லையா என்பதை மட்டுமே நாம் அறிய வேண்டி உள்ளதால் அந்த உறுப்பினை பட்டியலில் பல இடங்களில் பட்டியலிட தேவையில்லை. இது பட்டியல் முறை இல்லையா, உறுப்புகளை பட்டியலிட்டிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, பட்டியலில் பல இடங்களில், புரியுதா, பட்டியலில் பல இடங்களில் பட்டியலிட தேவையில்லை. அப்ப இந்த பீன்றது எத்தனை தடவை இருந்தா போதும் உங்களுக்கு, ஒரு தடவைதான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். எத்தனை தடவைதான் கணக்குல எடுத்துக்கணும், ஒரு தடவைதான் கணக்குல எடுத்துக்கணும். அப்ப ஒன்னு நல்லா கவனிங்க, ரெண்டு மூணு, இந்த நாலுக்கமா ரெண்டுன்றது ஒரே உறுப்பு, இது என்னது ஒரே உறுப்பு ரைட்டா. மூணு, அடுத்தது என்னது நாலு, அடுத்தது அஞ்சு, அடுத்தது என்னது ஆறு. அப்ப என்ஈக்குவல்ட்டு என்னடிக்கண்ண ஆறு, என்ஈக்குவல்ட்டு என்னது ஆறு. நல்லா புரியுதா, இங்க அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த உறுப்பினை பட்டியலில் பல இடங்களில் பட்டியலிட தேவையில்லை. அதனால இருந்தாலும் அதை நீ என்ன பண்ண கூடாது, கன்சிடர் பண்ண கூடாது. அப்ப இதனுடைய ஆதி என்ன, ஆறுதான். ஏழுன்னு எழுதாதீங்க, ஆறுதான். இன்னொன்னு அதே மாதிரி, இது நாலுக்கமா ரெண்டுன்னு எது குறிக்குள்ள கொடுத்துருக்காங்க, அடைப்பு குறிக்குள்ள கொடுத்துருக்காங்க. அப்ப இது முழுசு என்னது, ஒரே ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இதுல ரெண்டு கிடையாது. இந்த நாலுக்கமா ரெண்டுன்றது கணக்குறிக்குள்ள இருக்கிறதுனால இது என்னது, இது ஒரு உறுப்பு. இந்த எக்ஸ் ஒய் செட்டு என்னது, ஒரு உறுப்பு. இப்ப ரெண்டு பி இருக்கும் போது என்ன பண்ணிடலாம், ஒரு பி கிடையாது, ஏன்னா பல இடங்களில் பட்டியலிட தேவையில்லை, ஒரே ஒரு முறை மட்டுமே அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணும், ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. நீ கேட்கணும், மிஸ் இந்த டின்றது ஒரே உறுப்பா, கிடையாது டாக்கண்ணா, இந்த டின்றது வேற. ஏன்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இது வந்து உறுப்பு அவ்வளவுதான், ஒரு பொருளா கன்சிடர் பண்ண, இது வேற இது வேற, புரியுதா? இது இந்த டின்றது என்னன்னா இது ஒரு உறுப்பு, இந்த இடத்துல அடைப்புக்குறிக்குள்ள இந்த டி. இப்ப இது வேற உறுப்பு, இது வேற உறுப்பு, இது வேற இது வேற, புரிஞ்சுதா டாக்கண்ணா? அப்ப என்ஈக்குவல்ட்டு என்னது ஆறு. நல்லா புரிஞ்சுதா, இது ஆதி என்ன சொல்லிருவீங்களா, ஆதி என்னன்னா என்ன டக்குன்னு சொல்லு, உறுப்புகளின் எண்ணிக்கை, எதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை, ஒரு முடிவுறு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, இவ்வளவுதான் ஆதி என்னன்றது. அப்போ ஆதி என்னன்னு கேட்டுட்டாலே என்ன பண்ணிரணும், நம்ம எண்ணி எழுதணும், கொடுத்துருக்கக்கூடிய கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை எண்ணி எழுதணும். எண்ணும் போது என்ன பண்ணணும், ஒரே உறுப்பு ரெண்டு மூணு தடவை பட்டியலிடப்பட்டிருந்தா ஒரு தடவைதான் நீ எடுக்கணும், இவ்வளவுதான் இதுல கண்டிஷன். அதே மாதிரி இடமாத்தி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு.
சரியாடா கண்ணா? அதனால இந்த கணக்கை மட்டும் வச்சு பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீ எடுத்துக்காட்டு கொடு, கொடுத்து செய், ரைட்டாடா கண்ணா? தேங்க்யூடா கண்ணா.